வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சூரியச்சந்திரா. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம டைரக்ட் செல்லிங் மார்க்கெட் வேர்ல்ட் வைட் 2021 பார்க்கலாம். டைரக்ட் செல்லிங் அப்படின்னு சொல்றது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு சொல்லலாம். ஒரு பொருளை வந்து நாம ஒரு கடையில போய் வாங்கினா அது இன்டைரக்ட் செல்லிங். ஒரு பொருளை வந்து நாம டைரக்டா வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட இருந்து நம்ம வாங்கினா அதுக்கு பேரு டைரக்ட் செல்லிங். ஓகேவா? ஸோ இன்டைரக்ட் செல்லிங்கும் டைரக்ட் செல்லிங்கும் உள்ள நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. நம்ம இன்டைரக்ட் செல்லிங்ல வாங்கும் போது நாம வந்து ஒரு கம்பெனிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் ஸ்டேட் டீலர், நேஷனல் டீலர், ஸ்டேட் டீலர், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் டீலரு, அப்புறம் தாலுக் டீலரு, அதுக்கப்புறம் கடையோட அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ், அதுக்கப்புறம் கடையோட ஓனர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கொடுக்குறோம். பட் டைரக்ட் செல்லிங்ல அப்படி கிடையாது. நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து கம்பெனிலேருந்து டைரெக்டா நமக்கு ஒருத்தர் மூலியமாகவும் நம்மளுக்கு கிடைச்சிரும். இதுதான் டைரக்ட் செல்லிங். இந்த டைரக்ட் செல்லிங்கோட வந்து எவ்வளவு பெரிய மார்க்கெட் அப்படின்றத நீங்க பார்த்தா பிரமிப்பாகும். நம்ம நாட்டில் வந்து இந்த ஒர்க்கை செய்யறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிடுவாங்கன்னா, இதெல்லாம் வேணாம், இது ஆள் பிடிக்கிற வேலை, இதெல்லாம் வேணாம், ஏமாத்திட்டு போயிடுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம வந்து சொல்லுவோம். ஆனா பாத்தீங்கன்னா கேட்டா என்ன பண்ணீங்கன்னா ஃபைனான்ஸ் பத்தி சொல்லுவாங்க. ஃபைனான்ஸ் இதுக்கு சம்மந்தமே இருக்காது. பாருங்க, அதாவது நீங்க ஒரு மார்க்கெட்டுக்கு போறீங்கன்னா எல்லாமே கடை வச்சிட்டு இருப்பாங்க. அதனால கடை வைக்கிற எல்லாமே வந்து ஒரே பொருளை விற்கிறது இல்லை. அதே மாதிரி டைரக்ட் செல்லிங்ன்றது ஒரு ப்ராடக்ட் வாங்குறது விற்கிறதான் டைரக்ட் செல்லிங். அதுல சார் நான் வந்து பாத்தீங்கன்னா 100,000 ரூபாய் போட்டா மாசம் 10,000 ரூபாய் கொடுத்துருன்னு சொன்னாங்க. நான் ஏதோ காயின்ஸ் வாங்கி வச்சேன், நான் ஃபாரின் கம்பெனியில நான் பாயிண்ட்ஸ் சேர்த்து வச்சிருந்தாலும் நாம பொறுப்பு கிடையாது. டைரக்ட் செல்லிங்ன்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டைரக்ட் செல்லிங்ன்றது நீங்க போய் நல்லா படிக்கணும். ஸோ டைரக்ட் செல்லிங்கோட நம்ம பவர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங் வந்து கிட்டத்தட்ட இருக்க 100 வருஷத்துக்கு மேல பாரம்பரியம் இருக்கு. நிறைய நாடுகள் இதனால முன்னேறி இருக்கு. இதை பத்தி நம்ம அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, இதை பத்தி பில்கேட் சொல்லியிருக்காரு, இதை பத்தி நமக்கு டோனி பிளேட் சொல்லியிருக்காரு, இதை பத்தி நமக்கு ஜார்ஜ் புஷ் சொல்லியிருக்காரு, வாஷிங். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங்கோட கம்பெனியோட ஓனர் தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப். அவரே வந்து ஒரு நாட்டோட பிரசிடென்ட் ஆயிருக்காரு அமெரிக்காவோட. அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றாங்க, டைரக்ட் செல்லிங் பண்றாங்க. பட் நம்ம இந்தியாவோட எந்த லெவல் இருக்குன்றது நம்ம அப்புறம் பார்க்கலாம். அதை நீங்க பார்க்கும் போது உங்களுக்கே புரியும் இதனால எவ்வளவு ஃபியூச்சர் இருக்கு, இதனால எப்படி நாட்டு மக்கள் உயர்ந்துட்டு இருக்காங்கன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, தாய்வான் வந்து 3.65 பில்லியன் US டாலர், அப்படின்னா 3,650 பில்லியன், அதாவது கோடி. தாய்வான் வந்து 3,650 கோடி US டாலர் கணக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வருமானம் அவங்க நாட்டில் பண்ணியிருக்காங்க இந்த டைரக்ட் செல்லிங் மூலயமா. அதாவது டைரக்ட் மக்கள் டு மக்கள் வாங்கி பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா, நம்ம கேரளாவோட பாப்புலேஷனை விட கம்மி அவங்க நாட்டோட பாப்புலேஷன். அதாவது 2.38 crore தான், அதாவது 2.38 கோடி மக்கள் தான் இருக்காங்க. ஆனா அவங்க எந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க பாருங்க. அப்ப அந்த நாட்டுல கிட்டத்தட்ட எல்லா மக்களுமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றாங்க. பிரான்ஸ் பாத்தீங்கன்னா 5.18 பில்லியன் US டாலர், அப்படின்னா கிட்டத்தட்ட 5,180 வச்சுக்கலாம், 5,180 கோடி நம்ம இந்தியன் மணி கணக்கு பண்ணா ஒரு வியாபாரம் நடந்திருக்கு. ஆனா அவங்களுக்கு பாப்புலேஷன் பண்ண அவங்க மக்கள் தொகை நல்லா யோசிங்க, நீங்க ஏன் இதை செய்யணும் அப்படின்னு. அவங்க மக்கள் தொகை 6.52 crores, அதாவது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தொகையை விட 2.5 கோடி கம்மி மக்கள் தொகைங்க. சோ அவங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றாங்க. அந்த மக்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இல்லைங்களா. மெக்சிகோ பாருங்க, 6,100 கோடி பண்ணியிருக்காங்க, 6,000 கோடிக்கு மேல பண்ணியிருக்காங்க. பாப்புலேஷன் 13.26 கோடி, 13.26 கோடின்றது கர்நாடகா தமிழ்நாடு சேர்ந்தா அதை விட கொஞ்சம் கம்மி. நம்ம தமிழ் இந்தியாவில 2 ஸ்டேட்டஸ் எத்தனை போதுங்க, அதை விட பாப்புலேஷன் கம்மி. இவங்க டைரக்ட் செல்லிங் சூப்பரா பண்றாங்க. இந்த மக்களுக்கு இருக்கிற அறிவு நமக்கு ஏன் இல்லை? அடுத்தது பார்க்கலாம், மலேசியா. இங்க இருந்து நிறைய பேர் வேலைக்கு போற இடம், இங்க இருந்து நிறைய பேர் மலேசியால வேலை கிடைக்குது, மலேசியால வேலை கிடைக்குதுன்னு நம்மளாம் வெக்கப்படணுங்க. அந்த நாட்டுல வேலை கிடைக்குதுன்னு சொல்றோமே, நம்ம நாட்டுல ஏன் வேலை இல்லை அப்படின்றத நம்ம யோசிக்கிறோமா? வேலை இல்லாம இல்ல, வேலை செய்யறது இல்ல, நம்ம மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. இங்க செஞ்சிருந்தா அங்க போய் செஞ்சா பெருமைன்னு நினைக்கிறோம்,
அங்க போய் செய்து என்னங்க பெருமை இருக்கு, அவங்க கிட்ட போய் அடி வாங்கி அஞ்சு அடிமையா இருந்து அவனுக்கு கண்டதெல்லாம் கழுவி விட்டு அந்த பைசா சம்பாதிக்கிறத விட நம்ம நாட்டுல என்னங்க கேவலம், நம்ம நாட்டுல போயிட்டு மக்களை சந்திக்கிறது கேவலம் நினைச்சிட்டு போய் அந்த நாட்டுல இருக்கிற மக்களுக்கு போய் நம்ம கழுவி விடுறது இல்ல, அவன் ஆடு மாடு மேய்க்கிறது இல்ல, அவனுக்கு போய் நம்ம வண்டி ஓட்டுறது, அவன் டாய்லெட்டை கழுவுறது, அவன் ரோட பெருக்கிறது, அந்த நாட்டுல இந்த வேலையெல்லாம் செய்யறோமே, ஏன் நம்ம நாட்டுல நம்ம செய்யறதுக்கு என்னங்க நம்மளுக்கு குறை? அது அவனோட பாப்புலேஷன் 33.5 crore தான், அவன் 6.2 billion US dollar அவளுக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான் மலேசியாக்காரன். அப்ப பாத்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங்ல ஜப்பான் ஒரு சின்ன தீவு, அதுவும் எவ்வளவு அழிஞ்சு அடிக்கடி ஒரு பூகம்பம் சுனாமி அது இது எரிமலைன்னு சொல்லிட்டு பயங்கர பிரச்சனை. அவன் 15.62 US dollar, ஏன் அவன் கார் உலகம் பூரா ஓடுதுன்னு உங்களுக்கே தெரியும். ஜப்பான் பாப்புலேஷன் 12.63 crore. இதுல என்ன காமெடி தான், அவன் பாப்புலேஷன் 12.63 crore தான், ஆனா அவன் பிசினஸ் பாருங்க கிட்டத்தட்ட 16,000 crore பண்றான் டைரக்ட் செல்லிங்க. அப்ப ஜப்பான் மக்கள் எந்த அளவுக்கு ஆள் பிடிக்கிற வேலையில கிளவரா இருக்காங்க பாருங்க. அதை வந்து எப்படி திரும்ப செய்யறாங்க, நம்ம ஊருக்காரங்க எப்படி கவர்மெண்ட் ஜாப் நினைக்கிறாங்களோ அந்த விட பெஸ்டா செய்யறாங்க. அதனால அந்த நாட்டோட வருமானம் பாருங்க இங்க இருக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு ஜெர்மனி வெறும் 6.5 crore. ஜெர்மனி பத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியும் நினைக்கிறேன், இது மிகப்பெரிய ஒரு பொருளாதார நாடு, இது மோட்டார் கம்பெனில ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு பென்ஸ் மெர்சிடிஸ் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களோடது தான், கார்ல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. ஜெர்மனி தான் ஸ்கோடா வோல்ஸ்வாகன் இந்த மாதிரி காருங்க எல்லாமே. ஸோ ஜெர்மனியோட வருமானம் பாருங்க 17.45, அதாவது 17,000 crore. வா, பாப்புலேஷன் வெறும் 6.5 crore, நம்ம தமிழ்நாடை விட 2.5 crore கம்மியா இருக்கிற ஒரு நாடு. நம்ம ஸ்டேட்டு நம்ம கம்பேர் பண்றோம், நாம இங்க ஏழையா இருக்கோம், ஆனா அந்த நாட்டுல ரோடு எப்படி தெரியுங்களா, 16, அதாவது நம்மளுக்கு இங்க 4 roadsக்கே நம்ம பண்ணிட்டு இருக்கோம், 8 road வந்துருச்சுன்னு சொல்ல ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க இப்பதான். ஆனா அங்க எல்லாம் 16, ஒரு பக்கம் போறதுக்கே 4 roads, 8+8, அந்த அளவுக்கு டெக்னாலஜி. அவங்களோட மினிமம் ஸ்பீடு 240 km ஸ்பீட்ல போயிட்டு இருக்காங்க அவங்க. இமேஜின் பண்ணி பாருங்க ஜெர்மனி பாப்புலேஷன் ஒன்லி 6.5 crore, அவங்க டைரக்ட் செல்லிங்ல கலக்கிட்டு இருக்காங்க. பிரேசில் ஃபுட்பாலுக்கு ஃபேமஸ் ஆன நாடு, 9.76 billion US dollar, பாப்புலேஷன் 21.50 crore தான், பாப்புலேஷன் வெறும் 21. அவங்க இவ்வளோ கண்ட்ரிபியூஷன் பண்றாங்க டைரக்ட் செல்லிங்ல பிரேசில். ஏன் அந்த நாடெல்லாம் இவ்வளோ முன்னேறிட்டு இருக்காங்கன்னா, அந்த மக்கள் செய்யற வேலை டைரக்ட் செல்லிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங். கொரியா பாருங்க, கொரியா வெறும் 5.13 crore, வெறும் 5. தமிழ்நாடை விட 3.5 crore மக்கள் கம்மி, ஆனா அவங்க 17.68, அதாவது 17,680 crore பா அந்த நாட்டுக்கு வருமானம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க டைரக்ட் செல்லிங்ல. அவங்க ஆள் பிடிக்கிறதுல நம்பர் வேணும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க நாட்டுல எல்லாருமே செய்யறாங்கன்னு வச்சுக்கலாம், ஏன்னா எல்லாருமே செஞ்சாதான் இவங்களுக்கு வருமானம் வர முடியும் சரிங்களா. அப்ப நாம ஏன் செய்யக்கூடாது? அது மட்டும் இல்ல, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் சீனா, அதாவது நாம என்னைக்கு பொங்கல் கொண்டாடுறோம் சீனாக்கு தெரியும், நாம என்னைக்கு தீபாவளி கொண்டாடுறோம் சீனாக்கு தெரியும், நம்ம ஊர்ல என்னைக்கு விநாயகர் பண்டிகைன்னு சீனாக்கு தெரியும், நம்ம என்னைக்கு காவடி எடுக்கிறோம்னு சீனாக்கு தெரியும், நம்ம என்னைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம்னு சீனாக்கு தெரியும், நாம என்னைக்கு ரம்ஜான் கொண்டாடுறோம்னு சீனாக்கு தெரியும். உங்கள யாராச்சும் இந்த ஆடியோ கேட்கறவங்களாம் கேட்கறேன், சீனாவோட ஒரு பண்டிகை உங்களுக்கு தெரியுமா, சீனாவோட கல்ச்சர் தெரியுமா, அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு தெரியுமா, அவங்க என்னெல்லாம் செய்யறாங்கன்னு தெரியுமா? ஆனா நம்ம காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் என்ன செய்வோம், நம்மளுக்கு என்ன தேவை, நம்ம என்ன ஸ்கூல்ல படிக்கிறோம், நம்ம பசங்களுக்கு என்ன தேவை, பெரியவங்களுக்கு என்ன தேவை, சின்னங்களுக்கு A to Z நம்மளை பத்தி ரீட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க, நம்மளை பத்தி படிக்கிறான் அவன். 145 crore மக்கள் வச்சிருந்து 23.95, கிட்டத்தட்ட 24,000 crore US dollar அவன் சம்பாதிக்கிறான் நம்மள வச்சு, டைரக்ட் செல்லிங் வச்சு அவங்க நாட்டுல. நல்லா நினைச்சு ஒரு கம்யூனிசம் இருக்கிற நாட்டுல இவ்வளவு பண்ண முடியும்னா நம்மக்கெல்லாம் என்ன குறை சொல்லுங்க? அடுத்த நாட்டுல போய் அடிமையா வேலை செய்யறதா நமக்கெல்லாம் பிடிச்சிருக்கா? இங்க போயிட்டு நம்ம ஒருத்தர் கிட்ட போய் இந்த ஆப்போசிட்ட சொல்றதுக்கு நம்மளுக்கு கூச்சமா இருக்குன்னா நம்ம நாடும் முன்னேறாது, நாமளும் முன்னேற முடியாது. அது மட்டும் இல்ல, அமெரிக்கா
மக்கள் தொகை 32.5 கோடி 33 கோடி வச்சுக்கோங்களேன். அவன் வருமானம் பாருங்க 35,201 கோடி, அதாவது 35.21 பில்லியன் யூஎஸ் டாலர் அவன் சம்பாதிக்கிறான் உலகம் பூரா. அவனோட மொத்த கம்பெனி இந்தியாவில் வேலை செய்யுதுங்க, உலகம் பூரா வேலை செய்யுதுங்க. நம்ம பேரை வச்சு நம்ம ஊர்ல வேலை செஞ்சுட்டு இருப்பான் நமக்கு தெரியாது. நம்மளை பத்தி படிக்கிறாங்க அவங்க. நீங்க என்னைக்காச்சும் அமெரிக்கனை பத்தி படிச்சிருக்கீங்களா? அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி இவ்வளவு வருமானம் கொடுக்குற ஒரு பிசினஸ் நாம இன்னுமே செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் தயங்கி தயங்கி இருந்தீங்கன்னா, நீங்க இப்படிதான் விலைவாசி ஏறி போச்சு, பெட்ரோல் ஏறி போச்சு, டீசல் ஏறி போச்சுன்னா கதறிட்டு இருக்கணுமே தவிர நீ வாழ்க்கையை என்ஜாய் பண்ண போறது இல்ல. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்னா நம்மளுக்கெல்லாம் இந்த விலை ஏறி போச்சு அது ஏறி போச்சு இதெல்லாம் தூக்கி போன ஒரு சைட்ல, நம்ம இன்கம் அதிகம் பண்ற வழிய பாருங்க. இன்னைக்கு இன்கம் பண்றதுக்கு ஒரே வழி, அதிகம் பண்றதுக்கு ஒரே வழி. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவை, ஒரு வாரத்துக்கு எவ்வளவு தேவை, ஒரு மாசத்துக்கு எவ்வளவு தேவை, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தேவை, அடுத்த 10 வருஷத்துக்கு எவ்வளவு தேவை, 30 வருஷத்துக்கு எவ்வளவு தேவை, 3 ஜென்ரேஷனுக்கு எவ்வளவு தேவை அப்படின்றது நீங்க முடிவு பண்ணி சம்பாதிக்கிற ஒரே இடம் எதுன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும்தான். அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய நாடுகள், இங்கிலாந்து, ஸ்பெயின், சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து சொல்லி பல நாடுகள் இந்த பிசினஸ் பண்ணி கோடி கோடியா சம்பாரிச்சுட்டு இருக்கான். ரஷ்யாவெல்லாம் பாத்தீங்கன்னா 6 மாசம் இந்த பிசினஸ் பண்றான், 6 மாசம் என்ஜாய் பண்றான். மற்ற நாடுகளோட நீங்க லைஃப் ஸ்டைல் ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். ஆனா நம்ம நாட்டுல 365 நாளும் உழைக்கலாம், ஆனா பெரிய ஆள் ஆக மாட்டான். என்ன காரணம்னா ஸ்மார்ட்டா உழைக்க மாட்டாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறது ஸ்மார்ட் ஒர்க். நீங்க நினைச்சா இதுல எவ்வளவு நாளும் சாதிக்க முடியும். இந்தியா பாப்புலேஷன் 135 கோடி, இதுல டாக்ஸ் கட்டுறோம் வெறும் 4.5 கோடி பேர் தான், வெறும் 4.5 கோடி பேர். இதுல இந்தியாவோட டைரக்ட் செல்லிங் எவ்வளவு தெரியுமா? 2.47 கோடி, அப்படின்னா 2470 கோடி ரூபாய் தான் நம்மளுக்கு இன்கம் வருது. இப்ப நாம ஒரு இலக்கு வச்சிருக்கோம், 2025 கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10,000 கோடி நம்ம கிளாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பும் உங்களோட கண்ட்ரிபியூஷன், அதாவது உங்களோட ஒர்க்கும் இதுல இருக்கணும். நீங்க இதுல ஜாயின் பண்ணணும், இல்லைன்னா நீங்க நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யறதுக்கு முடியாம போகும். ஏன்னா இப்ப ஒருத்தருக்கு நீங்க வந்து ஒரு விஷயம் அனுப்பணும்னா நீங்க கொரியர்ல அனுப்பணும், இல்ல நீங்க மெயில் அனுப்பணும். நீங்க எதுலுமே அனுப்பாத நீங்க மனசுக்குள்ள நினைச்சிக்கனா போய் சேருமா? சேராது. அதே மாதிரிதான் நம்ம நாட்டையும் நம்ம வல்லரசு ஆகணும், நம்ம வீட்டையும் நம்ம வந்து வல்லரசு ஆகணும். பெட்ரோல் டீசல் ரேட் எவ்வளவு ஏறினாலையும் பரவாயில்ல, விலைவாசி எவ்வளவு ஏறினாலையும் பரவாயில்ல, என் இன்கம்மை உயர்த்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கடவுளே, மற்ற நாட்டுல எப்படி இவ்வளவு கம்மி மக்கள் தொகையை வச்சு இந்த அளவுக்கு இந்த பிசினஸ் பண்றாங்கன்னா, திருமண இடம் எல்லாம் மக்களா இருக்கிற இந்தியால ஏன் இந்த பிசினஸ் செய்ய முடியாது? ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிட்டு எவனுக்கும் அடிமையா வேலை செய்யறது உங்களுக்கு பெருமைன்னா, இந்த இடத்துல நாம நம்ம மக்களுக்கு அடிமையா இருக்கிறதுல என்னங்க நம்மளுக்கு குறை? நாம நம்ம மக்களுக்கு அடிமையா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நாடு முன்னேறணும். சோ நாடு முன்னேறணும்னா நீங்க டைரக்ட் செல்லிங் பண்ணணும், நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணணும். ஏன்னா இந்த நாட்டை நீங்க நேசிக்கிறவரா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா அப்துல் கலாம் சாரோட ஞாபகம் வரும். அவரே சொல்லியிருக்காரு, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ன்றது யங்கஸ்ட் ஜென்ரேஷனோட ஒரு மிகப்பெரிய ஒர்க்கு. இதை செய்யல அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க உங்களோட இலை, அதாவது உங்களோட அந்த ஏஜ் இருக்கு இல்லையா, அந்த 18 வயசுலேருந்து ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்க இழப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. டூ டியூ சாஃப்ட் அண்ட் டியூ நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நீங்க எது செஞ்சாலும் பெஸ்டா செய்யுங்க. தேங்க்யூங் யூ எவ்ரி ஒன், லெட்ஸ் மீட் பீப்புள் பீப்புள் பீப்புள். மக்கள் நம்மள தப்ப எடுத்துட்டாலும் பரவாயில்ல, இந்த மக்களுக்கு புரிய வைக்கிற வரையும் நாம நம்மளோட வேலையை செஞ்சிட்டே இருப்போம். எப்படி காந்தியும் சுபாஷ் சந்திர போஸும் சுதந்திரம் வாங்குற வரைக்கும் போராடினாங்களோ, அந்த மாதிரி நாம்மளும் சுதந்திரம் வாங்குற வரைக்கும் நம்ம போராடிட்டே இருப்போம். நண்பர்களே, தேங்க்யூ. ஜெய் டியூசாஃப்ட், ஒன்று சேருவோம், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுவோம், அமெரிக்கா மாதிரி மற்ற நாட்டை மாதிரி நம்ம நாட்டையும் முன்னேற்றுவோம். அந்த மக்கள் வாழ்ற லைஃப் ஸ்டைல நாமளும் வாழ்ந்து காட்டுறோம், இதை செய்யறோம். தேங்க்யூ. ஜெய் டியூசாஃப்ட்.